إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد العزة فإن العزة لله جميعا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குமுரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாவினுடைய ஆசிரியைகளே, மாணவிகளே, அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகளை, போதனைகளை, கொள்கை கோட்பாடுகளை புரிந்து முழுக்க முழுக்க அவற்றின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த வார ஜுமாவில் கண்ணியமான வாழ்வு, இஸ்ஸத், மனிதன் இஸ்ஸத்திற்காக, கண்ணியத்திற்காக இந்த உலகத்தில் என்னவெல்லாம் செய்கின்றான், தனது ரெஸ்பெக்ட், தனது இஸ்ஸத், தனது கண்ணியம், தனது கௌரவம். ஆனால் இது தற்பெருமை கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு செல்ஃப் ரெஸ்பெக்ட், இஸ்ஸத், கண்ணியம். இன்னும் சொல்ல போனால் மனிதன் சம்பாதிப்பது, மனிதன் உழைப்பது, அவன் படிப்பது, அவனுடைய முயற்சிகள், அவனுடைய தேடல்கள் எல்லாவற்றுமே தனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில், என்கிற எண்ணத்தில்தான் மனிதன் செயல்படுகிறான்.
மனிதனுடைய கண்ணியம் இஸ்ஸத் மிகப்பெரியது. அரபியில அதற்கு இஸ்ஸத் என்று சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்ட் அல்லது வேறு வார்த்தைகள் சொல்லலாம். கண்ணியம், கௌரவம், சுயமரியாதை, தனக்கென்று ஒரு கண்ணியம். ஆனால் இந்த கண்ணியம் எங்கே கிடைக்கும், எதிலே மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்கும்? உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எதில் கண்ணியம் இருப்பதாக நினைக்கிறார்கள்? அதில் முஸ்லிம்களும் சரி. உதாரணமாக காசு பணம், செல்வம். காசு பணம் வந்துவிட்டால் கண்ணியம் வந்துவிடும், என்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அதே போல குறிப்பிட்ட குடும்பத்தில் பெண் எடுத்தால், திருமணம் செய்தால் எனக்கு ஒரு கண்ணியம் கிடைச்சிடும். அல்லது குறிப்பிட்ட குடும்பத்தில் மகளை கட்டி கொடுத்தால் அல்லது மகனுக்கு பெண் எடுத்தால் இதில் கண்ணியம் கிடைத்து விடும். மனிதனுடைய சிந்தனை எங்கெங்கெல்லாம் செல்கிறது? இந்த ஜாப் கிடைத்துவிட்டால், இந்த வேலை கிடைத்துவிட்டால், அரசு உத்தியோகம் கிடைத்துவிட்டால், நிரந்தர வருமானம் கிடைத்துவிட்டால், சொந்த வீடு இருந்துவிட்டால், வாகனம் இருந்துவிட்டால், அதிலும் நான்கு சக்கர வாகனம் கார் இருந்துவிட்டால், அதிலும் உயர் ரக கார் இருந்துவிட்டால், இதெல்லாம் கண்ணியம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் இதில்தான் கண்ணியம் இருப்பதாக நினைக்கிறார்கள். முஸ்லிம்களும் சரி, இஸ்ஸத் என்கிற கண்ணியம் இதில்தான் இருப்பதாக நினைக்கிறார்கள். கல்வி, கல்வியும் துன்யாவுடைய கல்வி அதுக்குன்னு வச்சிருக்கிறாங்க. கல்வி படிக்கிறது இது இல்லை, இது படி, இந்த கல்வி படித்தால் எனக்கு கண்ணியம் கிடைத்து விடும். இஸ்ஸத் கல்வியில் இஸ்ஸத் கிடைப்பதில்லை, அல்லாஹ்வின் மகிழ்ச்சியில் இஸ்ஸத் கிடைக்கிறது. அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியை கூட உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அது பாழா போயிடும். கல்வியின் நோக்கம் கிடையாது, அதில் அதில் உள்ள லட்சியம், கோல், குறிக்கோள் எதில் இஸ்ஸத் கண்ணியம். மனிதன் கண்ணியத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறான், தனது மானம் மரியாதை இஸ்ஸத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சூரத்துல் முனாஃபிகூன், வலில்லாஹில் இஸ்ஸது வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாகின்னல் முனாஃபிகீன லா யஆலமூன். வலில்லாஹில் இஸ்ஸத், இஸ்ஸத் அல்லாஹ்விடம் இருக்கிறது, அல்லாஹுக்குத்தான் இஸ்ஸத், இஸ்ஸத் அல்லாஹ்விடம் இருக்கிறது. வலி ரசூலிஹி அல்லாஹ்வின் தூதரிடம், வலில் மூமினின் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மூமின்களுக்கு இஸ்ஸத், வலாகின்னல் முனாஃபிகீன லா யஆலமூன். ஆனால் இந்த முனாஃபிகீன்கள் ஈமானில் பலவீனமாக இருப்பவர்கள் அல்லது உள்ளுக்குள் ஈமானே இல்லாதவர்கள், லா யஆலமூன், அவர்கள் இதை அறிவதில்லை. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார்கள். இஸ்ஸத் என்பது, கண்ணியம் என்பது காசு பணத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் குறிப்பிட்ட பரம்பரையில் இருக்கிறது, குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிறது, குறிப்பிட்ட பணிகளில் இருக்கிறது, நிறங்களில் இருக்கிறது, மொழியில் இருக்கிறது, செல்வத்தில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, வசதியில் இருக்கிறது என்று முனாஃபிகீன்கள் நினைக்கிறார்கள். வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஆலமூன். சூரா அல் ஃபாத்திர், சூரா ஃபாத்திர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரா ஃபாத்திர், மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. யாருக்காவது கண்ணியம் வேண்டுமானால், யாருக்கு இஸ்ஸத் கண்ணியம் வேண்டும்,
மன் கான யுரீதுல் இஸ்ஸத யார் கண்ணியத்தை விரும்புகிறார்களோ இஸ்ஸத்தை விரும்புகிறார்களோ ஃபைன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ இஸ்ஸத் அனைத்தும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. மனிதனுக்கு இஸ்ஸத் வர வேண்டுமானால் அவன் அல்லாஹ்வை நம்பியாக வேண்டும். வலா தஹினு வலா தஹசனு வாந்துமுல் ஆலவுன இன்குந்து மூமினீன். நீங்கள் தளர வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்ப கண்ணியமாக தலை நிமிர்ந்து நீங்கள் உலகத்திலே வாழ வேண்டுமானால் இஸ்ஸத்தான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹ்வை நம்பியாக வேண்டும். மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபைன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. ஏன், காரணம் என்ன? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரா ஆலி இம்ரான்ல, குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூதில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் وَتُولِجُ النَّهَارَ فِي اللَّيْلِ وَتُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَتُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ وَتَرْزُقُ مَن تَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. சூரா ஆலி இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல், நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள், பிரகடனப்படுத்துங்கள், பகிரங்கமாக சொல்லுங்கள், குல் அல்லாஹும்ம அல்லாஹ்வே, யா அல்லாஹ், மாலிகல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசனே, மாலிகுல் முல்க் அல்லாஹ், அல்லாஹும்ம மாலிகுல் முல்க் தூதில் முல்க மன் தஷா, நீ யாருக்கு நாடுகிறாயோ ஆட்சியை தருகிறாய், அல்லாஹ் தான் ஆட்சியை தருகிறான். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாரிடம் இருந்து நீ விரும்புகிறாயோ ஆட்சியை பறிக்கின்றாய். தன்ஸிஉ, காரணம் என்ன? அவன் விடமாட்டான், அவளை சீக்கிரம் சேர்ல உட்கார்ந்துட்டான், அவளை சீக்கிரம் விடமாட்டான். நசா என்ற உணவு பிடிச்சி இழுக்கிறது. நீ யாரை நாடுகிறாயோ கண்ணியப்படுத்தி விடுகிறாய். நீ யாரை நாடுகிறாயோ கேவலப்படுத்தி விடுகிறாய். பியதிகல் கைர், அத்தனையும் உன் கையில் இருக்கிறது, உன் வசம் இருக்கிறது. கண்ணியம், இழிவு, மானம், மரியாதை, உயர்வு, மேன்மை அனைத்தும் உன் வசம் இருக்கிறது. பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர், நீ அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவன். தூலிஜுல் லைல ஃபின் நஹார், அல்லாஹ்வின் பேராற்றல், அதுக்கு ஒரு உதாரணம், மிக பெரும் பேராற்றல் மிக்கவன் அல்லாஹ். அவன் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன? தூலிஜுல் லைல ஃபின் நஹார், இரவை பகலில் நுழைக்கின்றாய். தூலிஜுல் நஹார ஃபில் லைல், பகலை இரவில் நுழைக்கின்றாய். வலஜ எலிஜு, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் இரவு பகலாக மாறுவது, பகல் இரவாக மாறுவது. அல்லாஹ் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராற்றல் மிகுந்த ஒரு காரியம் இரவை பகலாக மாற்றுவது, பகலை இரவாக மாற்றுவது. தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுல் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித், இறந்ததில் இருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருகிறாய். இது மனிதனால முடியாது. மொபைல் இருந்து உயிர் உள்ளது ஒண்ணு கொண்டு வர முடியாது. ஆல்ரெடி மொபைல் உயிரெல்லாம் கிடையாது. அல்லாஹ் படைக்கக்கூடியது பாருங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை படைக்கின்றான், அந்த மனிதன் அவன்கிட்ட இன்னொரு மக உருவாகிறான், அவன்கிட்ட இன்னொன்று, அவன்கிட்ட தனாசுல். அல்லாஹ் படைப்பது ஒன்றை அல்லாஹ் உருவாக்குறான், அதுல இருந்து இன்னொன்று, அதுல இருந்து இன்னொன்று. மனிதன் ஒரு மொபைல் உருவாக்குறான், அது இன்னொரு மொபைல் உருவாக்குமா? உருவாக்காது. அது ஒரு மொபைல் தான், இன்னொரு மொபைல் உருவாக்கணும். தூலி துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித், இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு
வளர்ந்து வருகிறாய். முட்டை இருக்கு பாருங்க, அதுல இருந்து கோழி குஞ்சு வருது. முட்டை وتخرجل ميتا من الحي وترزق من تشاء بغير حساب. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்ல சொல்றான், நீங்கள் சொல்லுங்கள் இஸ்ஸத், மனிதர்களுக்கு கண்ணியம், மனிதர்களுக்கு இஸ்ஸத் அல்லாஹ்விடம் இருக்கிறது. காசு பணத்தில் இல்லை, காசு பணத்தில் தேடாதீர்கள். நிறங்களில் இல்லை, மாட மாளிகைகளில் இல்லை, வாகனங்களில் இல்லை, குடும்பங்களில் இல்லை, பரம்பரைகளில் இல்லை, வம்சாவளியில் இல்லை. மனிதனுக்கு இஸ்ஸத் அல்லாஹ்வை நம்பும் விஷயத்தில், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் இருக்கிறது. மனிதனுடைய கண்ணியம். ஆனா உலகத்தில் மனிதர்கள் என்ன, மோமின்கள், நம்முடைய மென்டல் அப்ரோச் அந்த மாதிரி தான் இருக்குது. பிள்ளைங்களை படிக்க வைக்கிற நோக்கம் கூட என்ன, படி படி படி, அதுல கண்ணியம் கிடைக்கும். நீ படித்து நாலு பேருக்கு சேவை செய், அந்த எண்ணம் வர்றதில்ல. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட நான் கட்டி கொடுத்தா நீங்க போய் மாமியாருக்கு அவங்களுக்கு சேவை செய்யணும். சேவை ஹிட்மத்துங்கிறது போயிருச்சு இன்னைக்கு வீடுகள்ல இருந்து க்ளோஸ். எதிர்கால சந்ததிகளிடம் ஹிட்மத் சர்வீஸ் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன, படிக்க வைக்கிறத நீ உன் சொந்த காலில் நிக்கணும். உனக்கு படிப்பு சாப்பாடு போடும், படிக்க வைக்கிறது நல்ல விஷயம், ஆனால் ஹிட்மத் இது ரொம்ப முக்கியம். மனிதர்களுக்கு பணிவிடை செய்வது ஹிட்மத். கண்ணியம் என்பது அல்லாவிடம் இருக்கிறது, படிப்புல கிடையாது. நான் படிப்பது அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு, அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்கு, மனிதர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு. இல்லாவிட்டால் மருத்துவர்கள் கூட நோயாளிகளை கஸ்டமர்களாக பார்க்கின்றார்கள். கஸ்டமர் கல்லூரியில் வரக்கூடிய மாணவர்களை கூட அங்கு இருக்கக்கூடிய முதல்வர்கள் கஸ்டமர்களாக பார்க்கிறார்கள். பிசினஸ் டீலிங் எல்லாம் மாஃபியா. காரணம் என்ன, இதுல தான் கண்ணியம் இருக்குது. காசு பணத்துல, கல்வியில கண்ணியம் கிடையாது, காசு பணத்துல இல்ல. கண்ணியம் என்பது அல்லாவிடம் இருக்கிறது. யாருக்கு அல்லா கண்ணியம் தருகிறானோ கண்ணியம், யாரை அல்லா இழிவுபடுத்துகிறானோ இழிவு. அசல் இங்க 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றாரு ஒரு மனிதன், உலகத்தினுடைய பார்வையில் அவர் கண்ணியமே இல்லை. அவர் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கல. பொதுவா கண்ணியம்னா என்ன எதிர் நினைச்சிட்டு இருக்கிறோம், அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், யாரும் சாப்பாடுல கை வைக்க கூடாது, நான் வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணணும், எனக்கு தனி சேர் இருக்கணும். பொதுவா கண்ணியம்ங்கிறது இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். உலகத்தில் கண்ணியம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அசல் கண்ணியம் அதுவல்ல, இதுவல்ல கண்ணியம். 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் ஒருத்தர் வாழ்றாரு உலகத்தில், அவருக்கு கண்ணியமே கிடைக்கல. படிப்பு இல்லை, காசு பணமும் இல்லை, யாரும் அவரை மதிக்கவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை நம்பியிருந்த காரணத்தால், ஈமான் இருந்த காரணத்தால், அவருடைய மௌத்து நேரத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள், வந்து சலாம் சொல்கிறார்கள். உலகத்தில் யாருக்குமே தெரியவில்லை, மலக்குமார்களுக்கு தெரியும். இவர் இன்னார், இன்னாருடைய மகன், அழகான பெயரை சொல்லி அவரை அழைக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் போது அவர் என்ன கண்ணியத்தை எதிர்பார்த்தாரோ, மரணிக்கக்கூடிய நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணியம். வானவர்கள் வருகிறார்கள், மலக்குமார்கள் வருகிறார்கள். ஆல்ரெடி மலக்குகளுக்கு தெரியும், சலாம் சொல்கிறார்கள். அவன் சொல்றல, அவர் சலாம் சொல்ல போயிட்டார். இவர் சலாம், யார் சலாம் சொன்னாலும் யாரை பத்தி எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. கண்ணியம் என்பது மனிதர்களை கண்ணியப்படுத்துறதுல கண்ணியம் இருக்குது. வானவர்கள் வருகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், அவருடைய அழகான பெயரை சொல்லி அவரை அழைக்கிறார்கள். சொர்க்கத்தில் இருந்து டிரஸ் கஃபன் கொண்டு வருகிறார்கள். உலகத்தில் அவருடைய ஜனாதாவில் யாருமே இல்லை. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சிந்தனை, ஒரு பணக்காரன் செத்து போயிட்டா எல்லா கூட்டமா நிக்கிறாங்க, ஒரு ஏழை மரணித்து விட்டால், ஏழை மௌத்தாகிவிட்டால் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை.
வாய்ப்பு. என்ன அவுட்ட நிறைய கார் இருக்குதான், பில்டிங் இருக்குதான், இவர் குடிசையில் இருக்கிறாராம். இஸ்ஸத் பொண்ணு கொடுக்கும்போது கூட அவன் தீன்தாரியா, மார்க்கப்பட்டு இருக்குதா, தொழுகை இருக்குதான்னு பாக்குறது இல்ல. மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கிறாரா, நம்ம மக போய் மாப்பிள்ளை சரி செஞ்சிடும், எங்க போய் சரி செய்யறது, தின இல்லாம போயிரு. எல்லா இடத்திலுமே இதே சிந்தனை வந்துருச்சு, காசு பணம் காசு பணம். இஸ்ஸத் என்பது இதுல இல்ல, இஸ்ஸத் என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் இஸ்ஸத். வானவர்கள் வருகிறார்கள், சொர்க்கத்தின் உடை, சொர்க்கத்தின் கஃபனை கொண்டு வருகிறார்கள், நறுமணம் மிகுந்த கஃபனை கொண்டு வருகிறார்கள். பிறகு இவருடைய உயிர் யா யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக் ராதியத்தம் மர்தியா, சந்தோஷத்தோடு அவர் எதிர்பார்த்துட்டே இருந்தார். தனக்கு இப்படி ஒரு ரெஸ்பெக்ட், இப்படி ஒரு கண்ணியம், இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்த காரணத்தால் உலகத்தில் நான் தாழ்ந்தவனாக தெரிந்தேன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெரிய கண்ணியம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த கண்ணியத்தை தந்தருள்வானாக. பிறகு அவருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது, வானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது, பில்டிங் கிடையாது, வானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. முதலாவது வானம் கதவு திறக்கப்படுகிறது, வெல்கம் வெல்கம் வருக. வானத்தில் உள்ள வானவர்கள் கதவை திறந்து அவரை வரவேற்கிறார்கள். மரணத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய கண்ணியம், இந்த கண்ணியத்தை முஸ்லிம்கள் நாம் எதிர்பார்க்க வேண்டும். முதல் வானம், வானத்தில் உள்ள வானவர்கள் வரவேற்கிறார்கள். இரண்டாவது வானம், கதவு திறக்கப்படுகிறது, வானவர்கள் வரவேற்கிறார்கள். மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, ஏழு வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, வானவர்கள் வரவேற்கிறார்கள். அவருடைய உயிர் அந்த ரூஹில் இருந்து நறுமணம் கமழ்கிறது, நறுமணம் வீசுகிறது. ஆனா உலகத்தில் எப்படி இருந்தார் அவரு, யார் அவ்வளவு வலிமாவு கூப்பிடல, அவர் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை, அவர் ஒண்ணுமே இல்லை சமுதாயத்தில். சலாம் சொன்னா கூட அறந்து போயிடுவாங்க. என்ன அவர் அந்த அளவுக்கு இருந்தாரா, சோசியல் ஸ்டேட்டஸ் ஒண்ணுமே இல்லாதால். மனிதர்களிடத்தில் கண்ணியத்தை எதிர்பார்க்காதீர்கள். முஸ்லிம்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, உண்மையான கண்ணியம் என்பது அல்லாவிடம் இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் கொடுத்தாது வேற விஷயம், உலகத்திலே அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தாது வேற விஷயம், ஆனா உண்மையான கண்ணியம் என்பது மரணத்திற்கு பிறகு. அதனால இஸ்ஸத், மார்க்கத்தை ஏற்றி நடப்பதில் இஸ்ஸத் இருக்கிறது. மார்க்கத்தை விடுவோமேயானால் கேவலம். கண்ணியம் எதில் இருக்கிறது முஸ்லிம்களே? இஸ்ஸத் கண்ணியம் மார்க்கத்தில் இருக்கிறது, தீனில். எந்த அளவுக்கு தீனை பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு கண்ணியம் இந்த உலகத்தில். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து புறப்பட்டு பைத்துல் முக்கத்தஸ் போறாங்க. சஹாபாக்கள் எதுல கண்ணியம் என்று நினைத்தார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொண்டதற்கு பிறகு அதனுடைய சாவியை கொண்டு வந்து சஹாபாக்கள் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொண்டு வந்து சாவியை கொடுத்தாங்க, அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள். அப்ப கொடுக்கும்போது சொன்னாங்க, இல்லையே உண்மையான கலீஃபா யாரு, நீங்க இல்லையே. அப்போ அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்ல இல்ல கலீஃபா நான் கிடையாது, கலீஃபா அங்க மதீனாவில் இருக்கிறாங்க. அதான பார்த்தோம், எங்க வேதங்களில் இந்த கலீஃபா எப்படி இருப்பார், அந்த அங்க அடையாளங்கள் எங்க வேதங்களில் இருக்கிறது. பைபிள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்கள் இல்ல, சஹாபாக்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அங்க அடையாளங்கள். அவங்க ஒரு பர்சனாலிட்டி, உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஹைட்டா இருப்பாங்க, வெள்ளை நிறம், உடல் அமைப்பு. அரேபியர்கள் அப்படி இருப்பாங்க, ஆனா உமர் இப்னுல் கத்தாப் அவருடைய பர்சனாலிட்டி. அப்ப அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொன்னாங்களா, அவர் வரட்டும், அவருடைய கையில் இதனுடைய சாவியை கொடுப்போம். அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதினார்கள், அமீருல் முஃமினீன் அவர்கள் நீங்க புறப்பட்டு வந்தாதான்
பைத்துல் முகத்துடைய சாவி கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அடிமையை அழைத்துக் கொண்டு ஒட்டகத்தை அங்கிருந்து மதீனாவில் இருந்து ஷாம் சிரியா பைத்துல் முகத்தஸ் பைத்துல் முக்தீஸ் அங்க வராங்க. ஆனா வரும்போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க, கொஞ்சம் தூரம் நீ ஒட்டகத்தில் உட்கார்ந்து வரணும், நான் நடந்து வருவேன். கொஞ்சம் தூரம் நான் ஒட்டகத்தில் உட்கார்ந்து வருவேன், நீ நடந்து வரணும். இப்படி ரெண்டு பேரும் உட்கார்ந்து போற அளவுக்கு, அதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி உட்கார்ந்து கொண்டே வந்தார்கள். அந்த நாடு நெருங்கியது, ஷாம் அங்கிருந்து எல்லா மக்கள் நிக்கிறாங்க. ஹலீஃபா எப்படி இருப்பாங்க, ஹலீஃபா பார்க்கணும். பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் பயந்து நடுங்கக்கூடிய ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தில் ஆட்சி நடத்திய எந்த வார்த்தைகளை சொல்லி புகழ்றது, அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஆட்சி சொர்க்கமாக திகழ்ந்தது உலகம். உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதி ஆட்சி செய்தவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. அல்லாஹ் துஆ செஞ்சாங்களா, யா அல்லாஹ் இது போதும், இதுக்கு மேல இடம் கொடுக்காத, ஆட்சி செய்யறதுக்கு என்னால முடியல, என்னால கண்காணிக்க முடியல, யாருக்கு எல்லோருடைய தேவைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன் எனக்கு தெரியல, போதும் நிறுத்து. இன்னைக்கு தம்மா துண்டு இடத்துக்கு அலைகின்றோம், வேண்டாம் எல்லாம் இவ்வளவு போதும், அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அந்த இடம் வந்தது, அடிமைட்ட சொன்னாங்க நீ உட்காந்துக்கோ நான் நடந்து வர்றேன். அப்ப அந்த அடிமை சொல்லலாம், அமீருல் மோமினின் அவர்களே நாடு நெருங்கிருச்சு, நான் ஒட்டகத்தில் உட்காந்துட்டு நீங்க நடந்து வர்றதா? இன்னைக்கு கௌரவம், இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு நடந்து வர்றதுக்கு கௌரவம் பார்க்கறோம், மதரசாவுக்கு நடந்து வர்றதுக்கு மார்க்க கல்வி கற்பதற்கு நடந்து வர்றதுக்கு எல்லாம் கௌரவம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்ல இல்ல உட்காரு, உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருந்தாங்க, அந்த இடத்துல சேர் தபக்காத் இப்னு சாதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாங்க, சேரா இருந்தது. அவர்கள் அது எந்த மாதிரியான ஷூ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அது உள்ள போயிருந்தா சேர் உள்ள போயிருக்கும், அந்த ஷூக்குள்ள போயிருக்கும். அதனால உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரெண்டு ஷூவை கலட்டி அது ஒரு கயிற்றுல இப்படி கட்டி ரெண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டாங்க, தோல்ல போட்டுக்கிட்டாங்க. அவர் ஒட்டகத்தில் உட்கார்ந்துருக்க, அடிமை ஒட்டகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவ உலகமே நின்று பார்க்குது, இந்த ரெண்டு பேர்ல யார் ஹலீஃபா? ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவர் தெரியலையே, ஹலீஃபா மாதிரி தெரியலையே, யார் இதுல ஹலீஃபா? இது இஸ்லாம் நடத்தி காட்டிய மாபெரும் புரட்சி. இன்னைக்கு ஜாதி வெறி இன்னைக்கு கூட ஒழிக்க முடியல, உன்னால ஜாதி வெறி. இஸ்லாம் செய்து காட்டிய, உலகத்திற்கு காட்டிய, நிகழ்த்தி காட்டிய மிகப்பெரிய புரட்சி. அடிமை ஒரு பக்கம், ஜனாதிபதி. எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுக்கு பிறகு ஒரு உமர் வந்தாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ், ஹலீஃபா ஹாரூன் ரஷீத், மாமூன் ரஷீத். இந்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத், மாமூன் ரஷீத் இவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா, ரோம், ரோமுக்கு கடிதம் எழுதுவாங்க. யா கல்பர் ரோம், ஓ டாக் ஆஃப் ரோமா, ரோமாபுரி நாய, ஒண்ணு பேச முடியாது. இந்த உமர் இல்ல, உமர் இப்னு கத்தாப் கிடையாது, இந்த உமருக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ், ஹாரூன் ரஷீத், மாமூன் ரஷீத். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், மிகப்பெரிய அதாவது வல்லரசு, சூப்பர் பவர். வாய மூடு, மூடுவான், உட்காரு, உட்காரணும். யா கல்பர் ரோம், அரபில் கலிதம் எழுதுவாங்க, ஓ டாக் ஆஃப் ரோமா, டாக் ஆஃப் ரோமா, பேச முடியாது. இதுதான் நம்முடைய பேக்ரவுண்ட், முஸ்லீம்களாகிய இஸ்லாமியர்களுடைய பேக்ரவுண்ட் இது. இப்படி ஆட்சி செய்த கம்பீரமான ஆட்சியாளர்கள், அந்த வழியில் அந்த பரம்பரையில் வந்தவர்கள், இப்படி இருந்தது, அவ்வளவு கம்பீரம். ரோம்ங்கிறது யாருங்க, ரோமாபுரிங்கிறது யாரு, வல்லரசு. என்ன கருதி எழுதுவாங்க, யா கல்பர் ரோம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து வர்றாங்க, ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்திருக்கிறார்கள். பக்கத்தில் வந்துட்டாங்க, ரெண்டு செருப்பு அதாவது ஷூ ரெண்டும் மேல தொங்கு. வந்த பிறகு சொன்னாங்க, அவரு ஹலீஃபா கிடையாது, நடந்து வர்றாரு பாருங்க, இவர் தான் ஹலீஃபா. எல்லாரும் ஆச்சரியமா போயிருச்சு, இஸ்லாமிய ஹலீஃபா, நாம எப்படி இருக்கிறோம், எல்லாம் வந்தா நகர்ந்து வழி விடணும், முன்னால பத்து கார், பின்னால பத்து கார், முன்னால ஒரு பத்து ஒட்டகம், முன்னால ஒரு பத்து குதிரை போகணும், எவ்வளவு ஆடம்பர பந்தாக்கள்,
என்ன இவ்வளவு? இதுல அபூ உபைதா இப்னுல் ஜர்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்று தனியா கூட்டு போய் சொன்னாங்களாம். சஹாபி அபூ உபைதா இப்னுல் ஜர்ரா ரதியல்லாஹு அன்ஹு டாப் 10 சஹாபாக்கள் ஒருவர், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவர் அபூ உபைதா இப்னுல் ஜர்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியா அழைச்சிட்டு போய் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்களாம், அது ஹலீஃபா அவர்களே, இங்கே மதீனாவில் இருந்தீங்க எப்படியும் இருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே பயான் செய்யும் போதே அதில் அதாவது உரை நிகழ்த்தும் போதே பல அதில் தையல் போட்டிருக்குமா ஆடைகளில், உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு இன்னைக்கு எத்தனை பேர் தையல் போட்ட அதெல்லாம் போயிடுச்சு, யூஸ் அண்ட் த்ரோ முடிஞ்சு, ஒரு தடவை ஆடை கிழிந்து விட்டால் தச்சு போடுற அந்த பழக்கமே போயிடுச்சு. அமீருல் மூமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் பயான் செய்யக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் அவருடைய உடையில் பல தையல்கள் இருக்குமா? ஹலீஃபா ஜனாதிபதி உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு, நீங்க மதீனாவில் இருந்தீங்க சரி ஓகே, வேற இன்னொரு நாட்டுக்கு வர்றீங்க, கிறிஸ்தவர்கள்லாம் பார்க்குறாங்க, அதனால கொஞ்சம் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு, நீங்க சொல்றாங்கல்ல நம்மளை கூட்டு போய் நமக்கு நசீத் பண்ணுவாங்க, அஜத்னா கொஞ்சம் அப்படி கெத்தா வரணும், நீங்க என்ன சின்ன பையன் மாதிரி இப்படி வர்றீங்க இப்படி வர்றீங்க, அஜத்னா கொஞ்சம் அப்படி கெத்தா வரணும், அஜத்துக்குன்னு ஒரு தனி அளவுகோல் வச்சிருக்கிறாங்களாம். உமர் ரதியல்லாஹு அவர்களை அழைத்து சென்று சஹாபி சொல்றாங்க, அமீருல் மோமினின் அவர்களே கொஞ்சம் நல்ல ஆடையை அணிஞ்சு வந்திருக்கலாமே. உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் இருக்குதே வரலாற்றில் வைர வரிகளால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அபூ உபைதா இதே வார்த்தையை வேறு யாராவது சொல்லி இருந்தால் அடிக்கிற அடியில அவர் படிப்பினையை ஏற்படுத்தி இருப்பேன், நீங்க சொன்னதுனால தப்பிச்சீங்க, நாமெல்லாம் எப்படி இருந்தோம், அதெல்லாம் கௌமின் இந்த உலகத்திலேயே மிக கேவலமான கூட்டமாக இருந்தோம், இஸ்லாம் இஸ்லாம் நம்மை கண்ணியப்படுத்தியது, நீங்கள் ஆடையில் கண்ணியத்தை பார்க்கிறீர்களா, உடையில் இஸ்ஸத்தை தேடுகிறீர்களா, வாகனத்தில் இஸ்ஸத்தை தேடுகிறீர்களா, இஸ்லாம் நமக்கு கண்ணியம் கிடைத்தது, இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு வழிகளில் கண்ணியத்தை, அதுக்காக வேண்டி நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது, அது அளவு கோலாக்கூடாது, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு ஒரு மரியாதை, சலாம் வேற மாதிரி இருக்கு, ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அது பிராண்டட் கான்சியஸ் அவருக்கு பேர், சட்டை என்ன பிராண்ட் இது, இது லோக்கல் தான், லோக்கல் தானே அது, நான் இது பிராண்ட் நினைச்சேன், பிராண்டட் கான்சியஸ் எல்லாமே பாக்குறது, மொபைல் கேட்டது மொபைல் என்ன இது சைனா, சைனா நான் பிராண்டட் நினைச்சேன், பிராண்டட் வெள்ளம் சட்டை இப்படி செப்பல் எப்படிங்க, செப்பல் இது பிளாட்ஃபார்த்தில் இங்கே வாங்கினது, நான் பிராண்டடாக இருக்குன்னு நினைச்சேன், இது பிராண்டட் கான்சியஸ் எல்லாம் கண்ணியம் ஒரு பெரிய கவர்னர் தொடர்ந்தான், அவனை சந்திப்பதற்காக சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு காதிசியா போர்க்களம், காதிசியாங்கிற அந்த இடத்துல காதிசியா நடந்த ஒரு போர்க்களம், அங்க ஒரு சாதி போனாங்க, சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு ருஸ்தும்ங்கிற ஒருத்தர் கடிதம் எழுதலாம், உங்களுடைய தோழரோடு நான் பேச விரும்புறேன், யாரையாவது அனுப்புங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க இங்க எங்க நாட்டுக்கு, சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரபீஉ பின் ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அனுப்பி வச்சாங்க, அவங்களுக்கு தெரியாது ரெட் கார்பெட் விரிச்சிருப்பாங்க, அந்த ரெட் கார்பெட்ல வந்து அது எப்படி வரணும் அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பண்ணாங்க, சாதிபுன் அதாவது ரபீ பின் ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு கையில ஒரு இது வச்சிருந்தாங்க, பொதுவாக அந்த அரபியர்கள் வச்சிருக்கிற ஒரு ஒரு ஈட்டி ஒரு ஆயுதம் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க, குதிரை நேர அந்த ரெட் கார்பெட்ல என்ன ஆயிடுச்சு, அந்த கீழே அந்த ஈட்டி கீழப்பட்டது அப்படி அது கிழித்து கொண்டே போனது, இப்படி கீறி கொண்டே போனது, பொதுவாக அது விரிச்சு வச்சிருப்பாங்கன்னா அது பார்ப்பாங்க, இப்போ இங்க ரெட் கார்பெட் இருக்குது போ அந்த பக்கம் போ, காரணம் என்ன, அது அந்த அழகு கெட்டக்கூடாது, அழகு படுத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதான் டீ சிந்திருச்சுன்னு வைங்களேன், முசை தர டைல்ஸ் இதுக்கு மதி தெரியுமா உனக்கு, மனிதன் தவறு செய்தால் மனிதனை கண்டிக்க கூடாது, அந்த அளவுக்கு உயர் ரகமான சுவர்களை கட்டக்கூடாது, அவ்வளவு உயர் ரகமான பெயிண்டிங் அடிக்கக்கூடாது,
உயர் ரகமான திரைகள் போடக்கூடாது, உயர் ரகமான டைல்ஸ் போடக்கூடாது. ஏன் போடுங்க? மனிதன் தவறு செய்தால் அதை சகித்துக் கொள்ளுங்கள். இதைவிட மனிதன் கண்ணியமானவன், மனிதனுடைய ரெஸ்பெக்ட் அதிகம். இஸ்லாம் இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஆடம்பரமாக வீடு கட்டக்கூடாது. காரணம் என்ன? மொசைக்கு மரியாதை. மனிதன் மொசைக்கை மதிப்பான், மனிதனை மதிக்க மாட்டான். அவருடைய சோபா செட்டை மதிப்பான், மனிதனை மதிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா ஒரு திரை தொங்குது, அழகான ஒரு திரை. உடனே சொன்னாங்க, இந்த திரை நபியின் வீட்டு. காரணம் என்ன? ஒரு பக்கம் ஆடம்பரம், இன்னொரு பக்கம் அதாவது ஜன்னலுக்கு உடை, சுவற்றுக்கு உடை. மனிதர்களுக்கு தான் உடையே தவிர சுவர்களுக்கு உடை கிடையாது. அதனால்தான் அறிவு கட்ட ஜென்மங்கள் எத்தனையோ மனிதர்களுக்கு உடை இல்லாமல் இருக்கிறது. சிலைகளுக்கு போய் உடை உடுத்துறான், கபர்களுக்கு போய் உடை உடுத்துறான். காரணம் என்ன? மனிதன் உயர்ந்தவன். நீங்க எல்லாம் அழகுபடுத்துங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் மனிதன் தவறு செய்து விட்டால் மனிதன் அதட்ட கூடாது. மனிதனுடைய கண்ணியம் தான் உயர்ந்தது. இது பாருங்க, இது புரியணும். அழகுபடுத்துறது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப அந்த சாவி என்ன பண்ணாங்க, அது சாவிக்கு தெரியாது. அந்த ஈட்டு அப்படி கீழே போயிட்டே இருந்தது, அது அந்த ரெட் கார்பெட் இருக்கு, அது கிழித்து கொண்டே போனது. நேரா போனாங்க, குதிரையை நிறுத்தினாங்க, அதை எடுத்தாங்க, குதிரையை கட்டினாங்க. அப்புறம் சொன்னாரா, என்ன நீங்க இந்த மாதிரி செய்றீங்க? எங்களுக்கு அவசியம் கிடையாது, நீங்க தான் எங்களை கூப்பிட்டீங்க. விருப்பம் இருந்தா பேசலாம், எல்லாம் போயிட்டே இருக்கலாம். ருஸ்தும் மிகப்பெரிய பயில்வான். அப்ப கண்ணியம் என்பது அவனால வேற ஒன்னும் சொல்ல முடியல, அவனால மறுத்து ஒன்னும் சொல்ல முடியல. சஹாபாக்களுக்கும் சரி, எல்லோருக்கும் சரி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், இஸ்ஸத் என்பது, கண்ணியம் என்பது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் தான் இருக்கிறதே தவிர, தீனை மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதில் தான் இஸ்ஸத் இருக்கிறதே தவிர, இனி ஒரு காலம், கடைசி காலம், அதாவது இனி வரக்கூடிய காலத்தில் என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாத்தின் படி நடக்கிறதுல தான் கேவலம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. தன்னை முஸ்லீம் என்று வெளிப்படுத்திக் கொள்றதுல தான் இழிவு இருக்குது, கேவலம் இருக்கிறது. இஸ்ஸத் என்பது இஸ்லாத்தை தவிர வேற கிடையாது, வேற எதிலுமே இஸ்ஸத் கிடையாது. ஆகையினால கண்ணியம், இஸ்ஸத் மனிதர்களிடத்தில் நாம் எதிர்பார்க்க கூடாது, செல்வத்திலும் எதிர்பார்க்க கூடாது. வீடு வாசல் வாகனம் வசதிகள் குடும்ப பாரம்பரியம் எதிலும் இஸ்ஸத் கிடையாது. இஸ்ஸத் என்பது அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட நல் உணர்வை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மய்யர்தத மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யாதில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வயுஹிப்புனஹு அஸில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். இஸ்ஸத் என்பது, கண்ணியம் என்பது மனிதனுக்கு அல்லாஹுவை ஈமான் கொள்வதில், அல்லாஹுவின் மார்க்கத்தின்படி செயல்படுவதில் தான் இஸ்ஸத் இருக்கிறது. ரெண்டாவது, மூமின்களிடத்தில் பணிவாக நடப்பதில் இஸ்ஸத் இருக்கிறது. அஇஸ்ஸத்தின் அலல் காஃப் அஸில்லத்தின் அலல் மூமினீன், மூமின்களிடத்தில் அஸில்லத்தின் பணிவாக நடப்பது. காஃபிர்களிடத்தில் முரட்டுத்தனமாக, முரட்டுத்தனம்னா என்ன அர்த்தம், அங்க போய் மீசையை முறிட்டு முரட்டுத்தனமா, அந்த அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் சொன்னா, மேன் ஆஃப் பிரின்சிபல், என் கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், உன்னது எந்த கொள்கையும் எனக்குள்ள வராதுன்னு அர்த்தம். கொள்கை விஷயத்தில் உறுதியா இருக்குது. அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், அப்ப மற்றவர்களை கண்ணியப்படுத்துவது, கண்ணியம் கொடுப்பதில் இஸ்ஸத். இஸ்லாம் மற்றவர்களை எந்த அளவுக்கு எப்படி கண்ணியப்படுத்துகிறது, மனிதர்களுடைய கண்ணியம். ரெண்டு சஹாபாக்கள், சஹல் பின் ஹுனைஃப், கைஸ் பின் சாத் ரழியல்லாஹு அன்ஹு, ஹாதிசியா என்கிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். மர்ரூபி ஜனாசத்தின், ஒரு ஜனாதா கொண்டு செல்லப்பட்டது. எங்க இருந்தாங்க? ஹாதிசியாவில். ரெண்டு சஹாபாக்கள், ஒரு ஜனாதா கொண்டு செல்லப்பட்டது. ரெண்டு பேர் எந்திரிச்சு நின்றுட்டாங்க, ரெண்டு சஹாபாக்கள். ஃபகீல லஹுமா, சொல்லப்பட்டது இது வந்து
முஸ்லீமுடைய ஜனாதா கிடையாது. உடனே அந்த ரெண்டு சஹாபாக்கள் சொன்னார்கள், இதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் பாருங்க சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க. நிற்பதற்கு ஆதாரம் காட்டுறாங்க, நாங்க ஏன் நின்றோம் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இதே போன்று நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம், ஒரு ஜனாதா கொண்டு செல்லப்பட்டது, ஃபகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கீழே சொல்லப்பட்டது, இன்னஹா ஜனாதத்து யஹூதியின், யார் ஜனாதா தெரியுங்களா, இது முஸ்லிமுடைய ஜனாதா இல்ல, இஸ்லாம் இஸ்லாமியர்களின் ஒன்னா நம்பர் எதிரியான யஹூதி யூதனுடைய ஜனாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டாங்க தெரியுங்களா, அலைஸத் நஃப்ஸன், அவரும் மனுஷன் தானே, அவரும் மனிதர் தானே, மனிதர்களை மதிக்கும் விஷயத்தில் இஸ்லாம் உயிரோடு இருக்கும்போது இல்லை, இறந்த பிறகு, செத்த பிறகுதான் மனிதனை கேவலப்படுத்தவே செய்யறாங்க தெரியுங்களா. உயிரோடு இருக்கும்போது டாக்ஸியில போறதா இருந்தா 50 ரூபாய் கேட்பான், செத்த பிறகு பணத்தை தூக்கிட்டு போகணும், இப்போ பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு 1000 ரூபாய் கேட்கறான், ஏன் செத்த பணமா மையத் பணத்தை தூக்கிட்டு போன 1000 ரூபாய் கொடு கேட்கறான் செத்த பணம். இஸ்லாம் உயிரோடு இருக்கும்போது இஸ்ரத், செத்த பிறகும், அதுவும் யாருக்கு, இஸ்லாத்தினுடைய முதல் எதிரி, குரான் சொல்லி காட்டுகிறது முதல் எதிரி யஹூதி யூதன், அவனுடைய வம்சாவளியில் அவனுடைய குடும்பத்தில் வந்தவன் தான் இந்த மோடி அமித்ஷா இந்த ஆரிய கூட்டம் கைபர் கணவாய் வழியா உள்ள வந்தவனுங்க, இவனுங்க வந்தேரிகள் எல்லாம் அந்த குரூப்ல இருந்து வந்தது தான் எல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று சொன்னாங்க, அவனும் ஒரு மனிதன், அதுதான் இந்த ரெண்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் ஏன் எழுந்து நின்றோம் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் எப்படி அமல் செய்யறாங்க பாருங்க, எழுந்து நிற்பதற்கும் ஆதாரம் தான் சஹாபாக்கள். இன்னைக்கு இஸ்லாத்துல என்னென்னமோ காரியங்களை செய்யறோம், எங்க செய்யறீங்க, எங்க இஷ்டம், எங்க குடும்பம், எங்க காலங்காலமா செஞ்சுட்டு வர்றது, எழுந்து நிற்பதற்கும் ஆதாரம் தருகிறார்கள், நாங்களாக எழுந்து நிற்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். இது மனிதர்களை மதிப்பது, ரெஸ்பெக்ட், யாராக இருந்தாலும் சரி, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதன் என்கிற அடிப்படையில் வழக்கது கர்ரம்னா பனி ஆதம். அதனால்தான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஏன், செல்ஃப் ரெஸ்பெக்ட், மனிதனுக்கு என்று சுய மரியாதை இருக்கும். அதனால்தான் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வருகிறார்கள். ஏன் மதத்தை வெறுக்கிறான், மனுஷனே மதிக்க மாட்டேங்கிறான், சும்மா சொல்றான், இந்துக்களே எல்லாம் இந்துக்கள், என்ன என்ன இல்லை இந்துக்கள், நாங்க சொல்றவங்களோட நீ ஒன்னா உட்கார்ந்து ஒன்னால சாப்பிட முடியுமா, மத்தவங்களோட இந்து தானே, நீ இந்து தானே, அவனு இந்து தானே, ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து ஒன்னால சாப்பிட முடியுமா, தண்ணீர் குடிக்க முடியுமா, ஒரே எச்சில், ஒரே டம்ளர்ல, அவன் குடிச்ச அதே எச்சில் டம்ளர்ல உன்னால தண்ணீர் குடிக்க முடியுமா, நீ பிராமணங்கிற, நீ பார்ப்பனங்கிற, அவனை வேறவா ஜாதி ஒடுக்கி வச்சிருக்கிற கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி இன்றைக்கும் சரி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, முஸ்லீம்களுக்கே வாழ்வா சாதாங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கும் சரி ஒருத்தர் சொல்றேன், நான் கலிமா சொல்றேன் இஸ்லாத்துக்கு வர்றேன், காரணம் என்ன, மனிதர்களை மதிப்பது இஸ்லாம், மனிதனுக்கு சுய கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக தான் மனிதனை சாவறான், மனிதனை மனிதனை மதிக்க மாட்டேங்கிறான், இந்துக்களே எல்லாம் இந்து நாடுவான், இந்துக்களே எல்லாம் வாங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிற, என்னடா இல்லைங்கிற, அவனுக்கு இந்து தானே, நீ எங்கே கோயிலுக்குள் இருக்கிற அவனை அனுமதிப்பே, நீ உள்ள வரக்கூடாதாம், இவர் உயர்ந்த ஜாதி அங்க நிப்பாரு, அவர் தாழ்ந்த ஜாதியா வெளியே நிக்கணுமா, இந்த கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு காரணம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னா நம்பர் யஹூதி யூதன் இஸ்லாமிய எதிரி, செத்த பிணம், ஆனால் எழுந்து நிற்கிறார்கள், அலைஸத் நஃப்ஸன், அவனும் மனுஷன் தானே, அவன் மனிதன் இல்லையா, மதிக்கின்றான், மனிதர்களை கண்ணியப்படுத்துவது, நாம அப்படித்தான் இருக்கிறோம், இதை வந்து கண்டினியூ பண்ணணும், இது தொடரணும், மனிதர்களை கண்ணியப்படுத்துவது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், மனிதன் எதிர்பார்க்கிறான், மனுஷன் சம்பாதிக்கிறான், கல்யாணம் பண்றான், எல்லாமே என்ன எதிர்பார்க்கிறான், கண்ணியம், நாம் மற்றவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும், முஸ்லீம்களாகிய நாம் மனிதர்களிடம் யாரிடமும், அரசியல்வாதிகளிடம், நடிகர்களிடம் யாரிடமும் கண்ணியத்தை எதிர்பார்க்க கூடாது, கண்ணியம் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது,
அல்லாவிடம் மட்டுமே கண்ணியத்தை எதிர்பார்க்க வேண்டும். அல்லா ரபுல் ஆலமீன் அத்தகைய நல்ல பக்குவத்தை நம் எல்லோருக்கும் அல்லா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை இன்ஷா அல்லாஹ் தாம்பரத்தில் இந்த சட்டத்தை எதிர்த்து, அதாவது இந்த கூடி இன்னைக்கா இன்று மகரிப் பிறகா, இன்று மகரிப் பிறகு இன்ஷா அல்லாஹ் தாம்பரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக வேன் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. பொன்னியம்மன் கோயிலில் வேன் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பத்துடன் கலந்து தங்களுடைய எதிர்ப்புகளை, கண்டனங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறோம். இது எத்தனை நாட்கள் இது நடக்கும், எத்தனை மாதங்களாகும் என்பது தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் போராடுவதை விட்டுவிடுவோமே ஆனால் பிறகு அழுது கண்ணீர் விட்டு கதறி எந்த பலனும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயம் உருவாகும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயம் உருவாகும். அந்த நேரத்தில் நான் அந்த நேரத்திலே போராடி இருக்கலாமே, நான் வந்து ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் உருவாகும். இதுதான் நமக்கு சந்தர்ப்பம். நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கணும், சரிப்பே இல்லாமல். இது எத்தனை நாள் முடிவு எடுக்கும், எத்தனை நாள் இது முடியும், எத்தனை மாசமாகும் சொல்ல முடியாது, தெரியாது. ஆனால் இந்த வீரியம் மிகுந்த, இந்த உணர்வு மிகுந்த இந்த போராட்டங்களை சீர்குலைப்பதற்காக இந்த நரித்தனமான வேலைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நேற்று பாருங்க, இந்த பெங்களூர்ல நடக்கக்கூடிய அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு அவர் இவர் பேசினாரு, ஓய்சி பேசின அந்த கூட்டத்தில், அவ்வளோ முஸ்லீம்கள், அசத்தின் ஓய்சி பேசின அந்த கூட்டத்தில், அவ்வளோ அந்த மேடையில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அவ்வளோ கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணு மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்லுது தெரியல உங்களுக்கு, பாகிஸ்தான் ஜிந்தா. அதை பாருங்கள் எவ்வளோ திமிர் இருக்கணும், இப்போ எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பியிருக்கணும். எந்த அளவுக்கு இந்த போராட்டங்களை சீர்குலைப்பதற்காக சதிகள், நரித்தனமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண வர்றோம், உங்களுக்கு சொந்த நாடு வேணுமா, துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண வர்றோம், காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இவனுங்களுக்கெல்லாம் எப்படி நைட்டில் தூக்கம் வருதுன்னு, ஏன்னா இவங்க சார்ஜ் எடுக்கும்போதே டியூட்டிக்கு வரும்போதே என்ன சொல்லிட்டு வர்றாங்க, விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் அப்பாற்பட்டு நான் எனது கடமையை நிறைவேற்றுவேன், பணியாற்றுவேன் சொல்லித்தானே டியூட்டிக்கு வர்றான். என்ன காவல்துறை, பெண்களை லத்தியால அடிக்கிறான், துப்பாக்கியால ஷூட் பண்ணா வேடிக்கை பார்க்கறான். பாருங்க உனக்கு எங்க போச்சு சூடு சுவரண மானம் மரியாதை, என்னடா உலகமே நம்மளை பார்க்குது, மீடியா காரி துப்புவானே. இத்தனை பேருடைய சாபத்தை அள்ளி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த பயமே இல்லை. பாருங்க பொம்பளைங்களை லத்தியால அடிக்கிறான், பொம்பளைங்கள்ட்ட வீரத்தை காட்டுறான், அவன் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றான், பிடிக்க முடியல. பல வகைகளது மிரட்டல் தரப்படுகிறது. இந்த சட்டம் இது வாபஸ் பெற்றே ஆக வேண்டும். அது வரையில் நமக்கு நிம்மதியான தூக்கம். அதே சமயத்தில் நம்முடைய அந்த அந்த இதெல்லாம் எதுவுமே குறைஞ்ச மாதிரி தெரியல. அதே வலிமாக்கள், தாவத்துகள், விருந்துகள், திருமணங்கள், தடல் புடல், ஆடம்பரம், இது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கூட மாற்றம் வந்ததா எனக்கு தெரியல. கொஞ்சமாவது நான் முஸ்லீமுடைய திருமணம், அவனுடைய கல்யாணத்தில் அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான், நோ என்பிஆர் நோ சிஏன்னு சொல்லிட்டு அவன் கல்யாணத்தில் அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இன்னும் பல முஸ்லிம்களுக்கு தெரியல என்ன நடக்குது நாட்டில்னு தெரியல. அதே வலிமாக்கள், அதே தாவத்துகள், அதே தடல் புடல், ஆடம்பர பந்தாக்கள், செலவினங்கள், அதே கல்யாணம், எல்லாம் அதே. கொஞ்சம் கூட மாற்றம், இத்தனை பேர் போராடிட்டு இருக்கிறாங்களே, டெல்லியில் இத்தனை பேர் போராடுறாங்க, நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள், குளிர்ல வெயில்ல வீடு வாசலை விட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சரி வசதி இருக்கிறவங்க, சரி வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அன்றாடம் காட்சிகள். முஸ்லீம்கள் எல்லாம் எல்லாம் இந்தியாவில் என்ன சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவ்வளோ வசதி உள்ளவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள், அன்றாடம் காட்சிகள். அதனால தயவு செய்து செல்வந்தர்கள், வசதி வாய்ப்பு இருப்பவர்கள், இல்லாதவங்க இந்த போராடக்கூடியவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க, வேற வழி இல்லை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதனால தங்களுடைய திருமணங்கள்ல தங்களுடைய கொஞ்சம் ஆடம்பரங்களை கொஞ்சம் குறைங்க. 500 பேர் தாவத்து கூப்பிடுற இடத்துல 200 பேர் கூப்பிடுங்க. வலிமாக்கள், அந்த தடல் புடல், அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க, ஆடம்பரங்களை குறையுங்கள். வாழ்வா சாவாங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு.
கொஞ்சம் கூட இதை பத்தி உணர்ற மாதிரியே தெரியலையே, கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங் வந்த மாதிரி தெரியலையே. ஒரு பக்கம் போராட்டம், அதே சமயத்தில் மற்றவர்களோடு சேர வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரெல்லாம். அதே போல இனி மானமுள்ள எந்த முஸ்லீமும் அதிமுகவில் இருக்கவே கூடாது. மானமுள்ள சோரணை உள்ள எந்த முஸ்லீமும் சரி அதிமுகவில் இருக்கவே கூடாது. எடப்பாடி நினைச்சிட்டார் போல இருக்குது, உலமாக்களை வந்து தூக்கி போட்டா அப்படியே பின்னால வாலாட்டிட்டே வந்துருவாங்க. எச்சக்கலை நாய்கள் என்று எங்களை நினைத்துக் கொண்டீர்களா? முதலமைச்சரே தூக்கி வீசுற உடனே ஆலிம்கள் உலமாக்கள் உங்க பின்னால வாலாட்டிட்டு வந்துருவாங்க நினைச்சீங்களா? மானியம் கொடுக்கிறாராம். சமுதாயம் கொந்தளிச்சு போயிருக்குது, தங்களுக்கு வாழ்வா சாவான்னு வந்து நிக்குது, அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றான். மானியமே கேட்டாங்க, எந்த மானியமும் இவங்க கொடுத்து எந்த மானியமும் முஸ்லீம்களுக்கு கிடைக்க மாதிரிலாம் கிடையாது, சும்மா கொடுக்கறோம். அதனால இதெல்லாம் என்ன புரியுது, திசை திருப்ப பார்க்கிறார்கள். இதெல்லாம் கொடுத்தா முஸ்லீம்கள் அமைதியாயிருவாங்க. இந்த நேரத்தில் நமக்கு ஒரே வழி, ஒரே சவால், இந்த சட்டம் வாபஸ் பெற்றே ஆக வேண்டும். குடியுரிமை சம்பந்தப்பட்ட இது வேற வழிகளில் வரும், அது இல்லையா, என்சிஆர் இல்லை, சிஐஏ கிடையாது, என்பிஆர். இது கள்ளத்தனமாக வர்றது, திருட்டுத்தனமாக உள்ள வர்றது இது. அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கொஞ்சமாவது உணரணும். நம்முடைய சகோதர சகோதரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், என்னமோ தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கணும், என்னமோ அவனுக்கு மட்டும்தான் தேவைங்கிற மாதிரியும் நமக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரியும் இவன் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கலாம். இல்லைங்க, எல்லாருக்கும் சேர்ந்ததுதான் அந்த போராட்டம். அதனால தூர நின்று வேடிக்கை பார்க்காமல் அவர்களோடு இருந்து ஒத்துழைத்து நமது எதிர்ப்பை, ஆத்திரத்தை, நமது அதிருப்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஜனநாயக முறையில் அல்ஹம்துலில்லா முஸ்லீம்கள் அதாவது புகழ்ந்தே ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லா இந்த குணங்கள் நான் முஸ்லீம்களே புகழ்கிறார்கள். மற்றவெல்லாம் அதாவது 30 பேர் 300 பேர் சேர்ந்தாலே பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போயிடுறான், கடைக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான், ஊர்வலம் நடத்தினா போராட்டம் நடத்தினா இந்த மாதிரி இருக்குது. இங்க 3 லட்சம் முஸ்லீம்கள் கூடி கலைந்தார்கள், வியக்கிறான், ஆச்சரியப்படுறான். அல்ஹம்துலில்லா, இதே கண்ணியம் எல்லா போராட்டங்களிலும் இன்ஷா அல்லாஹ் தொடர வேண்டும். நமது கண்ணியத்தை நம்ம விட்டக்கூடாது. இது நமக்கு நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, நினைத்திருந்தால் இந்த 3 லட்சம் பேர் துவம்சம் பண்ணிருக்க முடியும். எங்க ஒரு மனுஷன் வாழ்றதுக்கே இது இல்லை, நான் சாகரத்துக்கு ரெடினு சொல்லும் போது நீ என்னத்தை கொண்டு வந்து மிரட்டா? எனக்கு என்ன இருக்குது, நான் சாகரத்துக்கு ரெடி, வேற என்ன பண்ணி என்ன பண்ண முடியும்? ஆனால் முஸ்லீம்கள் பாருங்க, தர்பியத் கொஞ்சம் நெஞ்சம், இஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் வாரந்தோறும் போய் தொழுவதனால இந்த அளவுக்கு தர்பியத். உலகமே வியக்கிறான், முஸ்லீம் அல்லாத ஒரு பார்த்து வியக்கிறான், என்னடா இது. அது மட்டுமல்லாமல் போட்ட குப்பையை அள்ளி சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறான் பாருங்க. அல்ஹம்துலில்லா, இது போன்ற வாலிபர்கள், இது போன்ற சமுதாயம், இது இதே மாதிரி, இதை விட இன்னும் சிறந்த முறையில் நம்முடைய அஹ்லாக், இதை நாம விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் மார்க்கத்தையும் விட்டுறக்கூடாது, தொழுகையும் விட்டுறக்கூடாது. இந்த பயம் வந்துருச்சா இல்லையா, இவன் கேம்ப்ல கொண்டு போய் போடுவான், பயம் வந்துருச்சு போய் உக்காந்துட்டோம், அல்ல நரகத்தில் போடுவான்னு சொல்லிட்டான், பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார மாட்டேங்கிறியே. நியூஸ்களை படியுங்கள், அதாவது பேப்பர் நியூஸ் படித்தால் ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த இது தெரியும். குரானை படியுங்கள், அல்லாஹ் யார் என்பது தெரியும், எப்படி அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன். இன்ன பத்ஷ ரப்பிகல் ஷதீத், அல்லாஹ்வின் பிடி மிக கடுமையானது. நீங்க நியூஸ் மட்டும் படிக்கிறீங்க, அதனாலதான் பிரதமர் உள்துறை மந்திரி தெரியுது. அல்லாஹ் யார் என்றால் குரானை படியுங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியும். அதனால இந்த பயமும் இருக்கணும், ஆனா அதே சமயத்துல அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான் அந்த பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி மூச்சு வரை ஈமானோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிது தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.